பட்டப்பகலில் கொலை செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து தமிழ்நாட்டு மக்கள், பொதுமக்கள் இருந்து அவங்க கட்சிக்காரர்கள் மற்றும் அனைத்து மாநில தலைவர்கள், மத்திய அரசு இருக்கிற தலைவர்கள் கூட யாருமே வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ஜீரணிக்கவில்லை. சென்னை மாநகர காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திரு அருண் அவர்களுடைய விசாரணை வந்து மௌனமாவே வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு, திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு, இப்படி வந்து முன்னும் பின்னும் அப்படின்னு பல படிக்கட்டுகளையும் பல நிகழ்வுகளையும் உள்ளடக்கியதான் இந்த விசாரணை. திரு சீமான் பேசினாரு, திரு அண்ணாமலை பேசினாரு, திரு பழனிசாமி அவர்கள் பேசினாரு, திரு திருமாவளவன் பேசினாரு, செல்வ பிரந்தையன் பேசினாரு, தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் பேசினாரு, வானதி சீனிவாசன் பேசினார், அன்புமணி ராமதாஸ், ராமதாஸ், இத்தனை தலைவர்களுமே வந்து ஒருமித்த குரல் கொடுத்த ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னா அது ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு தான். பொன்னைப்பாலு, அஞ்சலை, மலர்கொடி ஆகிய மூவருக்கும் ஒரு பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அப்படிங்கிறது, இது பழிக்கு பழி வாங்க வேண்டிய எண்ணம். அருள் வழக்கறிஞர் வந்து இவங்க உறவினர்களால துணை நின்றார். ஸோ இவங்களுடைய நோக்கம் வந்து பழிக்கு பழி தீர்ப்பது. அருள் வழக்கறிஞரும் ஹரிகரனும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸ் மாறுது. சிசிங் ராஜா, ஆற்காடு சுரேஷ், சம்போ செந்தில், இவர்கள் எல்லோருமே சிறையில் இருக்கும்போது நாகேந்திரனுக்கு நண்பர்கள். இந்த லெப்ட் ஆட்கள் போனா ஏற்கனவே ஆம்ஸ்டாங்குடைய நண்பர் தென் என்கின்ற தென்னரசை தாமரைப்பாக்கம் கூட்டோட்டில கொலை செய்த போது இவங்களாம் ஒரு அணியில் இருந்திருக்காங்க. அந்த அணிதான் மீண்டும் வந்து ஆம்ஸ்டாங்கை நோக்கி பாய்ந்திருக்கிறது. இன்னைக்கு நம்மளோட நேர்காணலுக்கு வந்திருக்க முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு ராஜேந்திர ராஜா சார் வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா சார். இப்போ டே ஒன்ல இருந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்க பத்தி நீங்க நிறைய விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பர்சனலாவும் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க அதெல்லாம் பாத்துட்டுதான் இருக்கோம். இப்போ இந்த வழக்கோட பின்னணி என்ன சார்? இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 பேர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் அட்வொகேட்ஸ், ஒரு 8 பேர் வழக்கறிஞர்களும் சேர்ந்து இருக்காங்க. அதுல நேத்து வந்து பாத்தீங்கன்னா திரு பால் கனகராஜன் சொல்லிட்டு அவரும் அட்வொகேட் தான், அவரு வந்து கிட்டத்தட்ட போலீஸ் வந்து 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் விசாரணை பண்ணிருக்காங்க. இது என்ன ரீசன் சார்? எதை நோக்கி போயின்னு இருக்கு சார்? இந்த வழக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விஐபிஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், என்னங்க பொதுமக்கள் மட்டுமல்லாமல் விஐபிஸ், நீதித்துறை, காவல்துறை அதிகாரிகள், இந்திய நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து தலைவர்களுமே வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஆளை ஒரு பட்டப்பகலில் கொலை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டு மக்கள், பொதுமக்கள் இருந்து அவங்க கட்சிக்காரர்கள் மற்றும் அனைத்து மாநில தலைவர்கள், மத்திய அரசு இருக்கிற தலைவர்கள் கூட யாருமே வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை ஜீரணிக்கவில்லை, அது வந்து அதுக்காக எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகர காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திரு அருண் அவர்களுடைய விசாரணை வந்து மௌனமாகவே வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்குது. யாராவது கேள்வி கேட்டாங்களா பார்த்தீங்களா, அன்றைய தினம் ஆம்ஸ்டாங் வந்து கொலை செய்த அன்னை, வெட்டி கொலை செய்த அன்னைக்கு எல்லோரும் துடித்தார்கள். அவர் அடக்கம் செய்த போது வருத்தத்தை தெரிவித்தார்கள், நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று கோட்டை நோக்கி குரல் எழுப்பினார்கள். அவருடைய ஆம்ஸ்டாங்குடைய துணைவியார் திரு பொற்கொடி, பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள், அவங்க கூட வந்து மௌனமான முறையில் அவங்க திரு அண்ணாமலை அவர்கள் போய் அவங்க வீட்டில் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க போய் கவர்னரை சந்திச்சாங்க, சிபிஐ விசாரணை வேணும்னாங்க. இந்த ஒழுங்கு, இந்த முறை, இந்த விசாரணை சரியான முறையில் நடைபெறவில்லை என்றால் சிபிஐ விசாரணையை கோர வேண்டியிருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வந்து தேசிய கட்சியுடைய தலைவர், பிஎஸ்பியுடைய தலைவர் திருமதி செல்வி மாயாவதி அவர்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை எனக்கு தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. பல்வேறு இப்போ அவங்க ஆதரவு குரல் கொடுக்குறவங்க அத்தனை பேருமே வந்து இது மாநில அரசால் சரியாக விசாரிக்க முடியாது, இது பல கட்சி தலைவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, அதனால இதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மத்திய விசாரணை தேவைப்படும் அப்படின்னு கேட்க தொடங்கினாங்க. ஆனால் அதற்கு மாறாக திரு அருண் அவர்களை மாநில முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்ததுக்கு பிறகு, அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு,
திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு பிறகு இப்படி வந்து முன்னும் பின்னும் அப்படின்னு பல படிக்கட்டுகளையும் பல நிகழ்வுகளையும் உள்ளடக்கி தான் இந்த விசாரணை. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குடைய திரு ஆனந்த் அவர் எனக்கு தெரிந்து செல்வி மாயாவதியுடைய வீட்டில் 5 முறை வந்து கூட்டம் நடந்திருக்கு. இது சம்பந்தமாக 5லையுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்குரைஞர்கள் பல பேர் மூத்த வழக்குரைஞர்களாக இருக்கிறவங்களாம் அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விசாரணை கிட்டத்தட்ட சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கும் ஒரு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. எப்படின்னா யார் இப்போ அன்றைக்கு தினம் யார் யாரெல்லாம் பேசினாங்க, திரு சீமான் பேசினாரு, திரு அண்ணாமலை பேசினாரு, திரு பழனிசாமி அவர்கள் பேசினாரு, திரு திருமாவளவன் பேசினாரு, செல்வ பிறந்தை பேசினாரு, தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் பேசினாரு, வானதி சீனிவாசன் பேசினாரு, அன்புமணி ராமதாஸ், ராமதாஸ், இத்தனை தலைவர்களுமே வந்து ஒருமித்த குரல் கொடுத்த ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னா அது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு தான். இந்த கொலை வழக்குல அதற்கு பிறகு திருவங்கன் என்கவுண்டருக்கு பிறகு கொஞ்சம் ஒரு எப்படி என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னு லேசா கேள்விகள் எழுந்த ஒழிய காவல்துறை நடவடிக்கைகளை பார்த்ததும் விசாரணை முறையை பார்த்ததும் பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கட்சியில் இருந்தவர்களையும் கைது செய்யும் சேர்ந்தாலும் விசாரணை பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இவர் அரசியல் பின்புலம் பல வழக்குகள்ல பாத்தீங்கன்னா அரசியல் பின்புலம் உள்ளவர்களை விசாரிக்க மாட்டார்கள் அல்லது அவர் முக்கிய புள்ளியை நோக்கி போனதுனால அவருக்கு வந்து பின்புலம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறனால விசாரணை நின்று போச்சு. இப்படி எல்லாம் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காங்கிரஸ் இளைஞரணி பொதுச் செயலாளரா இருக்காரு, அதுல அந்த காங்கிரஸ் கட்சி தலைவரோட நேரடி கண்காணிப்புல இருக்காரு இவரு, அதாவது ரொம்ப க்ளோஸ்டா இருக்காரு அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாமன் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நாகேந்திரனோட மகன் தான் அஸ்வத்தாமன். நாகேந்திரன் இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்காரு, அட் த சேம் டைம் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி நாளைக்கு எக்மோர் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பயணித்து போயிட்டு இருக்கும்போது அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா எந்த கட்சி நம்பரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க இல்லையா, அதுதான். ஆமா, இப்போ சர்வகட்சி இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அருள் வழக்குரைஞர் அருள் சதீஷ் இவங்க ரெண்டு பேரும் திமுக, ஹரிகரன் தமிழ் மாநில காங்கிரஸ், அஞ்சலி செல்வராஜ் இவங்க வந்து பாஜக, மலர்கொடி ஹரிதரன் வந்து அதிமுக, அஸ்வத்தாமன் வந்து காங்கிரஸ். ஸோ ஆக அனைத்து கட்சியினுடைய முக்கிய புள்ளிகளும் வந்து இதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுல ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு சார், இது வந்து அரசியல் கொலையா இல்ல தொழில் ரீதியான கொலையான்ற மாதிரி யோசிக்க தோணுது இல்லையா? இல்ல, இது எது எதை காட்டுகிறது அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து காரணங்கள் தான், 3 காரணங்கள் ஒன்று சேர்ந்திருக்கு. எப்படி சேர்ந்திருக்கு? பொன்னைப்பாளு தன்னுடைய அண்ணனை கொலை செய்து விட்டார், அந்த ஏரியாவில் நம்மளை விட்டுட்டு அவங்க வந்து பேசன் பிரிட்ஜ் ஏரியாவில் நம்ம ஆளாக முடியலையே, நம்ம வந்து ஆளுமை மிக்க தலைவராக இருந்த ஒரு அண்ணன் போயிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ஆளுமை இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு பதிலுக்கு பதில் பொன்னைப்பாளுக்கு அஞ்சலிக்கு மலர்கொடிக்கு மலர்கொடி பொன்னைப்பாளு அஞ்சலி மலர்கொடி ஆகிய மூவருக்கும் ஒரு பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அப்படிங்கிறது, இது பழிக்கு பழி வாங்க வேண்டிய எண்ணம். அவர்களுக்கு துணை நின்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் வழக்கறிஞர் வந்து இவங்க உறவினர்களால துணை நின்றார். ஸோ இவங்களுடைய நோக்கம் வந்து பழிக்கு பழி தீர்ப்பது. அப்படி போய் இவங்க வந்து இந்த அருள் வழக்கறிஞரும் ஹரிகரனும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸ் மாறுது. சேனல் 1 ஏதாவது பார்ட் 1 பார்ட் 2 அங்க வந்து வடசண்டையில் நாங்கள் செய்கிற பல வியாபாரங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்கள் குறுக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னா நம்ம வந்து வடசென்னை முழுவதுமே நம்ம ஆளுமை வந்துடும் அப்படின்ட்டு ஹரிகரனும் அவருடைய தலைவர் சம்பவ செந்திலும் வந்து ஏற்கனவே வந்து திட்டம் தீட்டி கொண்டிருந்தார்கள். சரி, சம்பவ செந்தில்லாம் ஞாபகம் வருது. இப்ப சம்பவ செந்தில வந்துட்டு தாய்லாந்துல இருக்காரு அப்படின்னு சொல்ல, அது உண்மையா சார்? ஆனா அவர் மட்டும் இன்னும் வரைக்கும் மாட்டாம இருக்காரு, காவல்துறை கிட்ட இன்னும் சிக்காம இருக்காரு. கிட்டத்தட்ட காவல்துறையை வந்துட்டு 10 தனிப்படையை வச்சு நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அவரு மட்டும் இன்னும் சிக்காம, அவர் மட்டும் இல்ல சீசிங் ராஜா, இந்த 2 பேர் மட்டும் இன்னும் இதுக்குள்ள வராம இருக்காங்களே. அவங்க வந்து காப்பாற்றப்படுறாங்களா வேற யாரும்? அப்படி இல்ல, அதாவது நீங்களே சொல்லிட்டீங்க அவங்க 2 பேருமே வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படிங்கிறது. ஏன்னா அவர் ராஜமுந்திரில இருந்து 2வது மனைவியுடைய வீட்டுல இருந்து தப்பித்து ஓடியவர் தான் சீசிங் ராஜா. இவர் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற நொய்டாவில இருந்து தப்பித்து ஓடியவர், அங்கிருந்து ஓடி இருக்காரு. இப்போ ரிலே ரேஸ்ல ஓடுற மாதிரி
அவங்க ரெண்டு பேருமே வந்து, ஏன்னா இவங்க வந்து மிகப்பெரிய தலைகள். இப்ப இவர் சிசிராஜா வந்து தாம்பரத்துல இருந்து ஏற்கனவே இவங்களா சிறை பறவை ஜெயில் பேர்ட்ஸ் சொல்லுவாங்க, இவங்களா சிறைக்குள்ள நாகேந்திரனுடைய நண்பர்கள். சிசிராஜா யாரு? சிசிராஜா, ஆற்காடு சுரேஷ், சம்பு செந்தில், இவர்கள் எல்லோருமே சிறையில் இருக்கும்போது நாகேந்திரனுக்கு நண்பர்கள். ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம், எங்க டீம் இருக்கிறோம்னா உங்க டீமுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், எங்க டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க சிறையினோட எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்ப நாகேந்திரன் வந்து HS பிளாக்ல தான் உள்ள இருந்திருக்காரு, அதாவது சிறைக்குள்ள சிறை, அதாவது ஹைலி செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் பிளாக் நம்பர் ஏதோ சொல்றாங்க, அதுக்குள்ளதான் இருக்கு. அது வந்து காத்து கூட போக முடியாத ஒரு இடம், யாரும் யாரும் பேச கூட முடியாது அப்படின்ற, அது உண்மையா? காற்று போக முடியாத இடம் எல்லாம் கிடையாது. சிறைச்சாலை பற்றி பொதுமக்களுடைய சிந்தனை அது மாதிரிலாம் இருக்கும். காற்று மூச்சு விடாம எப்படி உயிரோட இருக்க முடியும்? அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூர்டா இருக்கும், அவங்களுக்கு எனி டைமும் போலீஸ் இருந்துட்டே இருப்பாங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது ரெண்டு ரவுடிங் எப்படி மீட் பண்ணி பேச முடியும்? ஒரு சிறைச்சாலையில ரெண்டு பேர் மீட் பண்ணி எப்படி? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சம்பவம் சேர்ந்து அப்புறம் சீசிங் ராஜா நாகே இவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் ஜெயிலுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இவங்களுக்குள்ள பேச முடியும், எப்படி பிளான் பண்ண முடியும்? இவங்களுடைய பின்புலம் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பல கொலைகளை செய்துவிட்டு இவர்கள் எல்லாம் வந்து புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். புழல் சிறையிலேயே நண்பராயிடுறாங்க. அதன் பிறகு அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற போது அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து புழல்ல இருந்து அவர் எங்க போறாரு? வேலூருக்கு போறாரு. அது வரைக்கும் அவர் புழல்ல தான் இருக்காரு. அப்ப புழல்ல வந்து இப்போ திருவேங்கடம் இருக்காரு இல்லையா, திருவேங்கடம், ஆற்காடு சுரேஷ், சம்பவ செந்தில், இத்தனை பேருமே வந்து புழல் சிறையில தான் அடைக்கப்பட்டார்கள். அப்போவே அப்பொழுதே வந்து இவங்க லெப்ட் விங், ரைட் விங், டூ விங்ஸ் இருந்திருக்கு. இது வந்து 10 ஆண்டுகளா வந்து இவங்களுக்குள்ள வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு அப்படிங்கறதுதான் இப்போ வந்து பத்திரிகைகள் வாயிலாகவும் விசாரணை வாயிலாகவும் காவல்துறை நமக்கு செய்கிற செய்தி. இது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆற்காடு சுரேஷுக்கு ஆதரவா களமிறக்கப்படுவார் யாரு? அஸ்வத்தாமனும் நாகேந்திரனும் ஆற்காடு சுரேஷுக்கு துணையாக வர முடியும். ஆற்காடு சுரேஷ், பொன்னைபாலு இந்த குரூப்புக்கு ஆதரவாளரா வர முடியும் அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. சிசிராஜாவும் சம்பவ செந்தில்லாம் வந்து இந்த லெப்ட் விங்ல தான் இருக்காங்க. ரைட் விங், லெப்ட் விங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் இவங்கெல்லாம் வந்து லெப்ட் விங்ல இவங்க இருக்காங்க. ரைட் விங்ல ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆளு, ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆளு பாம் சரவணன். பாம் சரவணன் இருக்கார தென் என்கின்ற தென்னரசு இருக்கா இல்லையா? இவரு இவங்க ஒரு 3 பேர் 4 பேர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இவங்க வந்து ரைட் விங், ஆம்ஸ்ட்ராங்குடைய இவங்க இருக்காங்க. சிறைச்சாலைக்குள்ளே இவங்களுக்கு பல முறை வந்து சண்டை வந்திருக்கு. அப்போ தென்னரசு குரூப் வந்து ஏற்கனவே இந்த முன்பகையில் உங்களுக்கு பழிக்கு பழி வாங்காமல் விட போகிறதில்லன்னு சொன்னதுனால வந்து தென்னரசை வந்து எங்க வச்சு தாமரைப்பாக்கம் கூட்டத்தில் வச்சு கொலை பண்ணுறாங்க. அப்போவே வந்து இந்த குரூப் எல்லாமே இருந்திருக்காங்க. எப்போ யாரு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லெஃப்ட் விங்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் விங் இருக்கிற ஆட்கள் பூரா ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குடைய நண்பர் தென் என்கின்ற தென்னரசை தாமரைப்பாக்கம் கூட்டோட்டில கொலை செய்த பொழுது இவங்களாம் ஒரு அணியில் இருந்திருக்காங்க. அந்த அணிதான் மீண்டும் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை நோக்கி பயந்திருக்கிறது. எப்படி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்தாங்க? அப்ப அருள் வந்து ஹரிஹரன்ட்ட போய் பேசும் பொழுது இவங்கெல்லாம் வந்து நாகேந்திரன் குரூப்பிட்ட ஏற்கனவே பேசிட்டாங்க. பேசிட்டு இது சாதாரணமா வந்து நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங்கை வந்து நெருங்கிட முடியாது. அவருடைய படைபலம், அவருடைய படைபலம், ஆள் பலம் எப்பவுமே வந்து அவருடைய காருக்கு முன்னாடி ஒரு 4 கார் போயிட்டு இருக்குது. அவர் 20 பேர் சுத்தி நிக்கிறாங்க. அப்ப எந்த நேரத்துல வந்து ஃப்ரீயா இருப்பாரு அதெல்லாம் தேர்ந்தெடுத்துலாம் கிட்டத்தட்ட 6 மாத காலமா வந்து 6 மாத காலமா. ஏனென்றால் தென்னிடத்தின் 2015 வந்து தென்னரசு கொண்டாடுறாங்க. ஸோ 15 வந்து ஒரு முன் வகை இருந்திருக்கு. இப்போ இந்த வடசெனையில் ஆளுமை செலுத்துறது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. 2-3 காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து வடசெனையில் ஆளுமை செலுத்துறது ஒன்று. 2 வந்து 150 ஏக்கர் நிலம், என்னங்க சோழவரம் பக்கத்தில் 150 ஏக்கர் நிலத்தை அந்த ஓனர் வந்து விற்கிறதுக்கு முயற்சி செய்கிற பொழுது
அதுல டாக்குமெண்டேஷன் சரியில்லை, அது வந்து புறம்போக்கு நிலங்களை உள்ளடக்கி இருக்குது, அதனால எனக்கு பணம் கொடுத்தாதான் முழுமையா விற்கிறதுக்கு அவர் வந்து இவர் கேட்டிருக்காரு, அஸ்வத்தாமன் கேட்டிருக்காரு. அந்த அந்த ஓனர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கிட்ட, ஆம்ஸ்ட்ராங் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அதாவது நீங்க மணிஷ சொல்றீங்க, ஆமா மணிஷுடைய நிலத்தை அவர் விற்பனை செய்ய போகும்போது அஸ்வத்தாமன் குறுக்க நிக்கிறாரு. அஸ்வத்தாமன் அப்ப ஆம்ஸ்ட்ராங் வந்து விற்பனை எல்லாம் செய்யறதுக்கு ஆதரவாகவும் இவருக்கு வந்து எதிரடியாமே செயல்பட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஆக அந்த நில பிரச்சனையிலையும் வந்து அவங்க நிலத்தை அவங்க வித்துட்டு போறாங்க. அப்ப குறுக்க நின்றது யாரு? குறுக்க நின்றது அஸ்வத்தாமன். எனக்கு வந்து பணம் கொடுத்தாலும் அந்த நிலத்தை விற்க முடியும் அப்படின்னா 150 ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு 2 கோடி ரூபாய் எனக்கு கமிஷன் கொடுத்துருக்கேன், அல்லது 1 கோடி ரூபாய் கமிஷன் கொடுத்துருக்கேன்னு சொன்னா கூட 150 கோடிகள். சரி, இது வந்து 150 கோடி அல்லது 1 ஏக்கருக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம், 1 ஏக்கருக்கு 2 கோடி கொடுத்துருங்க அப்படின்னா 150 ஏக்கருக்கு எவ்வளவு 300 கோடிகள். இல்லை சாதாரணமாக ஒரு டிரான்சாக்ஷன்ல 300 கோடிகள் வரும். அப்ப அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜசேகர் ஹரீஷ் ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆருத்ராவில் 2500 கோடிகள். என்னங்க இந்த கோடிகள்லாம் வந்து இவங்க ஜஸ்ட் லைக் தட், இவங்க யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க பக்கத்துக்கு கோடிகள் பொருள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல வந்து லெஃப்ட் விங் ரைட் விங்னு பிரிஞ்சதுல தான் இவங்க எல்லாமே வர்றாங்க. இதுல வந்து ஸ்கெட்ச் போடுறதுல கெட்டிக்காரர் யாரு அப்படின்னா அங்கதான் வந்து ஹரிஹரன் வர்றாரு. எங்களுக்கு தான் ஸ்கெட்ச் ஸ்ட்ராங்கா இருக்கும், நீங்க செலவுக்கு பணத்தை கொடுத்துருங்க ஸ்கெட்ச் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு எங்க தலைவர் வந்து சம்பவம் செந்தில் வந்து ஸ்கெட்ச் கரெக்டா கொடுப்பாரு. ஹரிஹரனுடைய டீம்ல தான் சம்பவம் செந்தில் வர்றாரு. டீம் 1, டீம் 2, டீம் 3 புரிஞ்சுக்கணும் நீங்க. டீம் 1 வந்து பொன்னைபால் டீம், டீம் 2 வந்து நாகேந்திரன் அவருடைய மகன் அவருடைய ஆதரவாளர்கள், டீம் 3 வந்து சம்பவ செந்தில் டீம். இவங்க எல்லாம் கொலை செய்யறதுக்கு நோக்கம் இருந்தாலும் இப்ப வந்து அஸ்வத்தாமனால வந்து ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு அவ்வளவு பெரிய டீம் செட் பண்ண முடியாது. அதனால அஸ்வத்தாமன் என்ன செஞ்சிருக்காரு, பணத்தை செலவு பண்ணிட்டு ஆம்ஸ்ட்ராங்க்கு நண்பர் போலவே வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு போறது, அவர் இருந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு பின்னாடியே வந்து இயக்கியிருக்காரு. சோ அப்ப கூலிப்படை அப்படின்னா அது வந்து முழுமையா யாரு, யாரு ஓனரு? சம்பவ செந்தில். சந்தோஷ் செந்திலும் ஹரிஹரன் தான் கூலிப்படைக்கு ஓனர்லாம் இருந்திருக்காங்க. அது மாத்தூர் சிவா போன்றவர்கள்லாம் வந்து அதுலேயே வந்து அவங்க 16 பேர் வச்சிருக்காங்க. மாத்தூர் சிவாவோட சேர்த்து 16 பேர், இல்லைங்க முகிலன், விஜயகுமார், விக்னேஷ், ராஜேஷ், கிருஷ்ணன், சரவணன், சிவகுருநாதன், மொட்டை கிருஷ்ணன், ஈசா, எலி, யுவராஜ், சிட்டிசன், அருள், வசந்த், இத்தனை பேரும் வந்து கூலிப்படையா செயல்பட்டவர்கள். ஆக டீம் 1 டீம் 2 சேர்ந்து டீம் 3 என்கேஜ் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு நேர்கோட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. அப்ப டீம் 1 அரஸ்டட், டீம் 2 அரஸ்டட், டீம் 3 நாட் அரஸ்டட். டீம் 3 நோக்கி விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் சீரிய தலைமையில அருண் ஐபிஎஸ் அவருடைய தலைமையில இயங்கி கொண்டிருக்கிற டீம் அதிவேகமாக. இப்போ நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்தியாவுடைய எந்த மொழிக்கு வேணாலும் போலீஸ் தேடி போலாம், சிசிங் ராஜாவையும் சம்பவ செந்திலையும் பிடிக்கணும் அப்படின்ட்டு ஏன் பிடிக்காம இருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. சிசிங் ராஜாவை பிடிக்கிறதுக்கு வந்து இந்தியாக்குள்ள எங்க இருக்கிறாருன்னு தேடலாம். சிசிங் ராஜாவும் சம்பவ செந்திலும் வந்து ரெண்டு பேருமே வந்து லெப்ட் விங்லாம் இருக்காங்க, ரெண்டு பேருமே ஒரு நேர்கோட்டுல இருக்காங்க, நண்பர்கள் தான், ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தான். இப்போ ரெண்டு பேருமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே பார்டர் தாண்டி இருந்தா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. 15 வருஷமா மாட்டாம இருப்பாங்க போலீஸ்ல, அவங்களே வர பாருங்க. இப்ப சிசிங் ராஜா 15 வருஷமா மாட்டலையே, இல்ல மாட்டல இல்லம்மா, 15 வருடமா காவல்துறையுடைய காவல்துறைக்கு தன்னுடைய புகைப்படம் கூட இல்லாம தன்னுடைய மூவ்மெண்ட் இல்லாம மறைச்சிட்டாரு. கைது செய்யப்பட்டு அவர் வந்து புழல் ஜெயில அடைக்கப்பட்டு பெயில வந்தவர் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லையா? 15 வருஷமா இல்ல, 15 வருஷத்துக்கு இல்ல, முன்னாடி நம்ம 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நடந்த அவர் வந்திருக்காரு. அவர் காவல்துறையில அப்படிப்பட்ட ஒரு காவல்துறையை இவர் தண்ணி காட்டுற மாதிரியே இருக்கு, யாரோ ஒரு பின்னாடி இருந்து இவரை காப்பாத்துற மாதிரி எல்லாம் இருக்கு. சம்பவம் செஞ்சில அப்படின்னு பார்த்தா அவர் நேபாள இருக்காங்க, திடீர்னு பார்த்தா தாய்லாந்துல இருக்காங்க, கடைசி இப்ப எங்கதான் இருக்காரு அவரு? இந்த கேஸ் எப்போ முடியும்? இது என்ன அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்கு, முடிவுதான் எப்போ? அதாவதுமா எப்படின்னா
இந்த வழக்கு பொறுத்தவரை இந்த இரண்டு பேரையும் சம்பவ சந்தியிலையும் ஒரே வந்து டச் பண்ணிட்டா, அவர்களுக்கு பின்னாடி இயக்கியவர்கள் யார் அப்படிங்கிறது ஒரு குரூப் தெரிய வரும். பினான்சியர் யார் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர் எல்லாத்துக்கும் ஃபீடிங். இப்ப பணம் செலவு பண்ணது அஸ்வத்தாமனு பணம் செலவு பண்ணிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் பணம் செலவு பண்ணிக்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா பணம் கொடுத்ததுக்கு ஒரு ஏஜென்சி இருக்கா, இல்ல இவர்கள்லாம் வந்து பணம் இவ்வளவு பணத்தை எப்படி வந்து எல்லாருமே சேர்ந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. 3 மாதமா வந்து அந்த இடத்தை எவ்வளவு தூரம் ஸ்கேன் பண்ணிருக்காங்க, அவர் எத்தனை மணிக்கு வருவாரு, வீட்டுக்கு வீடு கட்டுற இடத்த பார்க்க போகும்போது மட்டும் தனியா தான் போவாரு. அப்ப வந்து தன்னுடைய மெய்ப்பாதுகாவலர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு அதன் பிறகு தனியா தான் அந்த இடத்துக்கு வீடு கட்ட இடத்துக்கு மட்டும் போவாரு. அதுலயும் நாளைக்கு ஜல்லி போடுறாங்க, அப்ப பிஸியா இருப்பாரு. போன உடனே வந்து ஜல்லி போடுறதுதான் உத்து பார்த்துட்டு இருப்பாரு. அன்றைக்கு தேதி சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பின்தொடர்ந்திருக்காங்க. ஆக அதுக்கு எவ்வளவு பணம் செலவாயிருக்கும் என்னங்க, தங்களை எல்லாம் மறைத்து கொண்டு என்னங்க டீம் டீமா போய் அந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணி நியந்திரத்துல நிக்கணும், நியந்திரத்துல நிக்கணும், திருப்பி வரணும், எந்தெந்த இப்போ வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து திருப்பி வந்ததுக்கு அப்புறம் யாரு பெயில் எடுக்கணும், பெயில் எடுக்கணும் சொன்ன எல்லா வக்கீலும் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அரெஸ்ட் ஆயிட்டாங்க 8 பேர்கிட்ட. இப்போ ஆமா இப்போ வந்து இதுக்கெல்லாம் வந்து இப்போ இது இந்த இதுல ஒரு பெரிய ஒரு திருப்பம் என்னன்னா, இப்ப இந்த 23 பேர்ல அல்லது 27 பேருக்கு எந்தெந்த வக்கீல் எல்லாம் பெயில் போட போறாங்களோ அவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு வக்கீல் குரூப் இருக்கு. என்னங்க யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா, யாருடைய பின்னணியில இவங்கெல்லாம் வழக்குரைஞர்கள்லாம் வந்து பெயில் எடுக்க வர்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து எந்த பின்புலத்துல இருந்து வர்றாங்க அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்கெல்லாம் இப்போ பிஎஸ்பியில ஆள் போட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்திடும். இந்த வழக்கு வந்து சரியான குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என்றால், இது வந்து வழக்கு விசாரணை நடக்கிற பொழுது அல்லது வழக்குக்காக அந்த வக்கீல்களும் இந்த வக்கீல்களும் ஆஜராகும் பொழுது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி, அதாவது இந்தியாவுடைய எந்த மூலைக்கு காஷ்மீர் வரைக்குமே வந்து தமிழ்நாடு போலீஸ் போக முடியும். ஆனால் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போறதா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த இன்டர்போல் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்போல் அல்லது தாய்லாந்துனா தாய்லாந்து நாட்டுடைய பிரதமர்கிட்ட பேசி உங்க ஏரியாவில எங்க ஆட்கள் இருக்கிறாங்க. இப்ப கனடாவில கூட பாத்தீங்கன்னா இந்தியா பேஸ்டா இருந்து நடந்த சில கொலைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிற போது இந்தியாவும் கனடாவும் வந்து கரோபரேட் பண்றது நீங்க பாத்திருப்பீங்க. அதனால அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் இந்த தலைமறைவாக இருக்கிற குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். உங்களுக்கு விரைவான நச்செய்தியை தமிழ்நாடு காவல்துறை கொடுக்கும் என்று உறுதியளிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். இதனுடைய தொடர்ச்சி நம்ம மறுபடியும் பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தெளிவா நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.